மக்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து ஏற்ற பணிகளை செவ்வழி முடிக்கின்ற அமைப்பு பெருக்கூடிய ஐயா ஞானராஜ் அவர்களே, இன்றைய தினம் நாமெல்லாம் மிகவும் பெருமையுடன் மிகவும் நாம் ஆர்வத்துடன் இந்த விழாவிலே பங்கேற்கின்றோம். நம்முடைய ஐயா நாவுக்கரசர் அவர்கள் இந்த விழாவில் நடத்துகின்ற தென்னக தொடர்கல்வி குழுமம் இங்கே போட்டிருக்கிறார்கள். நாளை கனெக்டிவிட்டி அவார்ட் டு ப்ரொஃபஸர் சதீசன், நாளை கனெக்டிவிட்டி என்று இந்த விருது அவர்களுக்கு அறிவோடு தொடர்புடைய விருதை கொடுக்கிறார். அறிவினால் ஆவது உண்டோ, விருதின் நோய் தன் நோய் போய் போட்டார்கள். இதுதான் அறிவுக்கு வல்லவன் சொல்கின்ற விளக்கம். பெருமக்களுக்கெல்லாம் நன்றி கூறி இப்பொழுது விழாவின் தொடக்கமாக இங்கே வழி நடத்திக்கொண்டே நான் சொல்லுகிறேன். அந்த குரு பாரம்பரியத்தினுடைய பெருமனார் இந்த தினம் தமிழகம் மற்றும் அயலாளர்களுக்கெல்லாம் சேர்ந்து நான் சொன்னதை போல ஐயாவுடைய வழி என்று தமிழையும் சைவத்தையும் காரணம் அவர்கள் இல்லை என்றால் தொடர்ந்து நடைபெறுவது பல நல்ல நிகழ்வுகள் எதுவுமே தமிழ்த்து ஆற்றிய செயல்பாடுகளை ஆவணப்படமாக தயாரித்திருக்கிறார். ஆனால் இந்த தமிழ்நாடு தொடர்களுக்கு வாரியம், தமிழ்நாடு தொழில் வாரியம் அவரோடு ஏறத்தால் 25 ஆண்டுகள் தொடர்ந்து அவரோடு செயலாற்றுகின்றோம். இந்த 25 ஆண்டுகளிலே 15 ஆண்டுகள் மிக நெருங்கிய பழக்கத்தோடு எங்களுடைய அன்புக்குரிய இந்த ஞானராஜ் அவருடைய வழிகாட்டுதலோடு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஐஏஎஸ் அலுவலர்களுக்கு விருது வழங்கிய பெருமையானது நம்முடைய நாவுக்கரசர் தான் யாரும் மாவட்ட ஆசிரியர் விருது வழங்கக்கூடிய இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடி ஐஏஎஸ் அலுவலர்கள் இப்பொழுது ஜெய்கி திரிபாதி போன்ற ஐபிஎஸ் அலுவலர்கள் பல முன்னணி ஐஏஎஸ் அலுவலர்கள் அனைவருக்கெல்லாம் அனைவரும் மாவட்ட ஆசிரியர் விருது பெறுவதற்கு காரணமாகவும் விருது தரக்கூடிய குழுமே இருந்தாலும் நம்முடைய நாவுக்கரசர் எனவே அந்த விருதை பிறகு தமிழ்நாடு தொடர்பின் வாரியமானது தோற்கப்பட்டது. அன்புக்குரிய நம்முடைய தெய்வத்திரு அவர்களுடைய அறிஞர் வாங்கி மாசிஷி அவர்கள் 25வது ஆண்டு அவர்கள் 136 நாடுகளிலே பயணம் செய்தவர். இந்தியாவுக்கு வந்த பிறகு தமிழ் நம்முடைய சென்னை மாநகர் சென்னை பல்கலைக்கழகத்திலே பிரவேசராக இருந்த போது இதை அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அதனுடைய பெயராக யுனெஸ்கோவிலே இந்த அவார்டு செய்தார்கள். மாவட்ட மாசிஷியர் அன்புக்கு வழங்கப்பட்டது. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி அது தொடர்ந்து அறிவொளி இயக்கமாக மாறி வழக்கல்வியாக மாறி பிறகு இப்பொழுது கற்கும் பாரதம் என்ற அமைப்பிலே உருவெடுத்திருக்கிறது. மத்திய அரசாங்கமானது கற்கும் பாரதம் என்ற அமைப்பை எடுத்து குறிப்பாக தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் 222 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து எங்கெல்லாம் 15 வயதுக்கு அதிகமாக 35 வயது குறைவாக மகளுடைய எழுத்தறிவு 50% குறைவாக இருக்கிறதோ அந்த மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதை அந்த மாவட்டத்தை கற்கும் பாரதம் என்ற திட்டத்தை சச்சா பாரதி சச்சா பாரத் என்ற திட்டத்தை தமிழகத்தில் நாட்டு முழுவதும் ஐயா நன்றாக தெரியும். எனவே அந்த திட்டத்தினுடைய துவக்கமாகத்தான் போர்டு என்பது நாங்கள் ஐயாவுடைய பணியாற்றக்கூடிய ஆந்திர பிரதேசம் பாண்டிச்சேரி தமிழ்நாடு கேரளம் கர்நாடகம் இவைகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு விரிவுபடுத்தப்பட்ட அமைப்பு. இது 2 ஆண்டுகள் ஆனாலும் இதனுடைய விருதை பெறக்கூடியவர் மிக மிக எல்லோருக்கும் எல்லாராலும் போராடக்கூடிய நம்முடைய நாவுக்கரசர். எனவே இந்த நாளிலே இருந்து கொள்வது நாங்கள் மிக அவரை பாராட்ட வேண்டும் என்பதல்ல, இதே தகுதியான ஒரு விருது இந்த நாலேஜ் கேட்டகரி அவார்டு. அதுதான் நம்முடைய திரு மாது அவர்கள் சொல்கின்ற போது சொன்னார்கள், அறிவுசார் உலகம், அறிவுசார் உலகம் என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பாக பேசக்கூடியவர். குறிப்பாக நம்முடைய ஆங்கிலத்தில் அவர் பேசுகின்ற போது அவருக்குரிய சிறப்பு பேசுவது ஆங்கிலத்திலும் மிக சிறப்பான பேச்சாளர். அவர் இடையே தான் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா வரக்கூடிய சில நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலே தமிழ் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்கள் மட்டுமல்ல அறிவுசார் மனிதர். எனவே அவருடைய செய்திகள் மிக சிறப்பான முறையிலே அது ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த இந்த திட்டத்தை யோசித்தோம். இந்த புறா புரோஃபஸர் அர்ப்பணா மிரிட்டிஸ் ரூரல் ஏரியா சென்று டாக்டர் நம்முடைய அன்புக்குரிய முன்னாள் அப்துல் அவர்கள் கொடுத்தார். அது ஒரு மிக முக்கியமான விஷயம் எடுத்து கனெக்டிவிட்டி அவார்டு, நாலேஜ் கனெக்டிவிட்டி அவார்டு. நாலேஜ் கனெக்டிவிட்டி அவார்டை அதை இன்ஸ்டியூட் செய்தவர் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள்.
அதுதான் உங்களுக்கு அனுப்பி வளர்க்கிறோம். அந்த தலைமை தேவர் யார் என்று பார்த்தால் அது சாதிக்கக்கூடிய நம்முடைய அந்த துறை சாதிக்கக்கூடிய அதுக்குரிய தான் தனியார் என்ற அமைப்பிலே அவர் தமிழ் அதிகமாக பேசாமல் கூட ஒரு அறிவியல் வருங்க அவர் கலைப்பண்பாட்டு பிஎஸ்சி பெற்ற நான் உங்களை அறிந்து 20ல் இருந்து இருக்கேன் 20 ஆண்டாக அறிவேன். அதுக்கு பிறகு அதுக்கு முன்பும் கட்டுப்படுத்த மட்டுமல்ல உங்களுடைய திறமையை கண்டு உங்களுடைய ஆட்சியை நிர்வாகத்தை நான் தேர்ந்து போயிருக்கிறேன். ஒரு தமிழ் பேச்சாளருக்கு அவ்வளவு திறமையை தான் ஒரு கேள்வி கேட்கப்படும். அதெல்லாம் உடைத்து என்னுடைய நண்பர் திருவண்ணாமலை சிரித்து மகிழ்கிறார். எனவே அவர் ஒரு திறமைப்படுத்தவர். எனவே அதனால தான் அவருக்கு அந்த திறமை. எனவேதான் அந்த நாள் கட்டி வேண்டிய அவார்டு என்பது ஒரு திறன்மிக்க ஒரு நிர்வாகி, ஒரு தமிழ் அறிஞர், ஒரு விஷயம் சொல்லக்கூடியவர், தான் நினைத்ததை சரியாக சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் கல்வியாளர். எனவேதான் அந்த மாவட்ட மாசிரியர் அவர்கள் உருவாக்கிய அமைப்பிலே டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய உருவாக்கிய அந்த பெறக்கூடிய அந்த அவார்டை வழங்கிருக்கின்றோம். இதற்கிடையே நம்முடைய அன்புக்குரிய கல்வியாளர் திருச்சி மாவட்டத்திலே மிகப்பெரிய கல்வியாளர் திரு சிவாணி துர்வாஜன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாருக்காலும் அவர்கள் போய் சேர்க்கின்ற போது உடனடியாக விவசாயக்கூடிய ஒரு மாவட்ட மனிதர்தான் திரு சொல்வராஜ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியிலே அவர் கொஞ்சம் காலமாக காலையிலாம் சொன்னேன் உடனடியாக வந்திருக்கிறார்கள். எந்த ஏழை மாணவர்கள் போய் அவர்கள் உதவிக்கிறாலும் கூட உடனடியாக அவர்களுக்கு இடம் கொடுத்துருவார்கள். தெரிந்தும் தெரியாமல் கூட அந்த இடத்தை அவர் வீசு வாங்குவாரா வாங்கிடுறது தெரியாது. எனவே தெரிந்தும் பாடி தெரியாமல் பார்த்து விவசாயக்கூடிய மாவட்ட கல்வியாளர் திரு ஞானராஜர் அதே போல சொல்லியிருக்கு. அது இந்த நாள்
நமக்கு இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கறத பத்தி அத உன்னிப்பாக சொல்ல முடியும். அவர் ஒரு
வளமும் பொருளும் கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையில் முதலில் அந்த பாராட்டுகளாக செய்தி அவருக்கு உங்களுக்கு தனியார் சிறப்பை அவர் செய்து யார் செய்திருக்கார் என்பதிலேயே அந்த பாராட்டு செய்யப்பட்டவர்களுடைய பெருமை இன்றைக்கு பொருளாகி இருக்கிறது. அதை அடுத்து அவருடைய பெருமையாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவர் எங்க கல்லூரி முதல்வராக இருக்கும் போதும் சரி, பிறகு சரி, ஓய்வுக்கு பிறகு சரி, பல்வேறு அனுபவங்கள் அவரை பற்றி பேச வேண்டுமானால் கிடைத்து பேசலாம் என்றாலும் கூட ஒரு சில வாக்கியம் மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சொன்னார், பள்ளி ஆசிரியராக இருந்தவர், கல்லூரி ஆசிரியராக இருந்தவர், கல்லூரியிலே முதல்வர் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் என்று பாரதிதாசன் சொல்வார். தமிழால் பாரதி கருதி வந்ததும், தமிழால் பாரதி கருதி வந்ததும், பாரதியால் தமிழ் கருதி வந்ததும் சொல்லி அந்த வாசகம் ஏற்காழ எங்கள் கல்லூரி முதல்வர் நாலுக்கரசர் அவர்களுக்கும் பொருந்தும். தமிழால் அவர் கருதி வச்சது வெளிப்படையாக இன்னொரு தெரிய வந்தாலும் கூட தமிழ் அவரால் கருதி வச்சது என்பதுதான் உண்மையும் உண்மை என்று நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். சொன்னால் வெறும் முக்கல்களும் உணவுகளும் பட்டிமன்றங்கள் என்ற பெயரில், வெறும் நகைச்சுவை தோரணங்களும் துணுக்குகளும் பட்டிமன்றங்கள் என்ற பெயரில் உலாவது கொண்டிருக்கிற நேரத்தில் பட்டிமன்றவர்களில் பண்பாடு காத்தவரை என்று நான் உங்கள் சொல்கிறேன். பட்டிமன்றங்களில் அவர் பண்பாடு காத்தது மட்டுமல்ல, பட்டிமன்றங்களின் பண்பாட்டையே அவர் இந்த உண்டுவரை காத்துக் கொண்டிருக்கிறார். சொன்னார், குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கிற ஒரு திரைப்படங்களை தான் சொல்லுவார். குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க முடிகிற படம் பார்க்க முடியாத படம் இருந்து, ஆனால் பட்டிமன்றங்கள் கூட அப்படி வந்துவிட்டது என்ற நிலையில் குடும்பத்தோடு அமர்ந்து கேட்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறவராக பேச்சாளராக அவர் இருக்கிறார் என்பதே மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, ஒரே ஒரு சம்பவம் தான் சொன்னார் என்ற அற்புதமான நிர்வாகி என்று அவர் சேவைகள் உண்மையும் நான் சொல்லிட்டேன். காரணம் என்று சொன்னால், பொதுவாகவே தமிழ் படித்தவர்கள் அவர்கள் கற்பழித்திருப்பார்கள், கவிதை வடிப்பார்கள், பேசுவார்கள், செயல்திறன் பெதுவாக இருக்காது என்று ஒரு பேச்சு உண்டு, ஒரு எல்லோருமே எல்லோருக்கும் ஒரு கருத்து உண்டு. ஆனால் அந்த கருத்தை மாற்றி அமைத்த கருத்தரை நான் கசவர்கள் எனக்கு தெரிந்து அவர்கள் கல்லூரியிலே அவர் எங்கள் கல்லூரி முதல்வர்களோடு வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எங்கள் கல்லூரிக்கு தெரிந்த செய்தி என்றாலும் கூட இந்த அமைச்சர் புதிய செய்தி அவர்கள் நான் 87 அந்த கல்லூரியிலே சென்று பணியமர்த்திய பரந்தரைவார். 87 பிறகு தொண்ணூறிலே அவர் பாரதிதாஸ் பல்கலைக்கழகத்திலே ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகிறார். தயக்கம் கிடையாது, தயக்கம் வந்து பக்கத்தில் இருக்கிறார். இருக்கிற எல்லோருக்கும் என்னை தெரியும், சித்தினா உன்னை அடித்து விடுவார்கள், நீ உடனடியாக கிளம்பி போய்விடு என்று சொல்ற ஒரு மரம் படிக்கிறார்கள். அதைவனுக்கு அருள்வாய் கண்ணஞ்சே என்று மாறிட்டு சொன்ன அந்த வார்த்தைவர்களுக்கு வாழ்க்கை விளக்கம் என்று கல்லூரி முதல்வர் தாமசப்படுத்தவர்கள் இன்னும் நிறைய சொல்லலாம். அற்புதமான பேச்சாளர், அற்புதமான எழுத்தாளர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 10,000 அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி 100 நிமிஷத்துக்கு 100 பேர் சொல்றவங்க சத்தியசெல்வன் பேசிருக்கோம். எனக்கு மட்டும் இல்ல, சில பேருக்கு ஞானத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அவருக்கு ஞான சம்பந்தமே பேர் இருக்காரு. ஞான சம்பந்தம் அவர்கள் அறிவு மூவாவது ஒன்றாக பணிபுரிந்தவர். ஓடி வந்து கட்டி கொண்டாரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லதா, இப்படி சொல்லிட்டு என்ன என்று அப்படி தன்னை எதிராளியை கூட மடக்கு என்கிற பக்குவத்தை மேடையிலே கடையாக பெற்றவர் நாவுக்கரசர் முனைவர் சத்தீஸ்கரின் 80வது அகவை முத்துவார். அது உண்மைதான். அதாவது அந்த ஹார்ட் ஆபரேஷன் பைபாஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 20-25 வருஷம் நல்லா வாழணும்னு நான் பார்த்துக்கிறேன். ஒரு கேரண்டி 25 வருஷம் அதுக்குள்ள தப்பு செய்யப்படாது. அது ஆபரேஷன் பண்ணாங்க போதுமா, அதுக்கப்புறம் தப்பு செய்யாம வாழ்ந்தா 25-30 வருஷம் வாழலாம் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி இருக்கு. அதனால அவர்கள் வாழ்க்கைய அந்த வாழ்க்கை இப்போ ஆபரேஷன் பண்ணி வெற்றி பெற்று வந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் வாழ்க்கைய வாழ்க்கையின்படி அவர் நீண்ட காலம் வாழ்வார். அவர் வாழ வேண்டும். வாழ்வது நம்முடைய மக்களுக்கு நன்மை, அந்த நன்மைக்காக அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நான் வாழ்த்தினால் நடக்கும்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நான் வந்து ஒரு காட்லி பர்சனா இருக்கிறதுனால வேற ஒன்றும் கிடையாது. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது, அது மற்றவங்க சொல்றாங்க. அது உண்மையானால் நிச்சயமாக அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும். எல்லா வாழ்க்கை வசதி உணவும் வாழ வேண்டும்.
அவருடைய மனநிறைவு அவர் மாதிரி படிக்கிறவன் பேசினபடி நடக்கவில்லை. அவ்வளவு பார்த்துக்கேன், பேசுவான், ஆனா அதன்படி அவன் நடக்கவே மாட்டான். நடக்கிறதுலேன்னு முடிவு பண்ணிதான் பேசுறான். ஆனா என்ன பேசுறாரோ அந்த வாழ்க்கையில நடந்து சாகிறவர் நண்பர் சர்வேசியர். மாற்றுத்திறனாளிகளுக்கு, திக்கற்ற பெண்களுக்கு விளையாட்டுத் துறையிலே ஈடுபட்டிருக்கிற இளைஞர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற மிகப்பெரிய தேர்வுகளை எழுத விரும்புகிறவர்களுக்கு முழுமையான துணை செய்கின்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது என்றால் அது ஐயா சேவை கோவிந்தராஜன் அவர்கள் பல நேரங்களில் என்னை அழைத்து என்றைக்கோ ஒரு நாள் பருப்பிலே இருந்து என்னிடத்திலே நுழையிலேயே எனக்கு மரியாதை தருகின்ற கோவிந்தராஜ் அவர்களை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. அருமையான நாலேஜ் கனெக்டிவிட்டி என்ற இந்த விருதினை எனக்கு வழங்கியிருக்கிறார். இதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய விருதினை எனக்கு வழங்கினார்கள். இதை பாராட்ட வேண்டும் என்றால் அதற்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு காரணம், எந்த பாராட்டு என்றாலும் ஆசையோடு வந்து ஏற்றுக்கொள்வேன் என்பது நாமல் வாழ கற்றுக் கொடுப்பதுதான். அவன் பணம் சேர்க்க கற்றுக் கொடுப்பது கூட அப்புறம், பட்டங்களை பெறுவதற்கு கூட அப்புறம், அஞ்சாமல் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் நமக்கு. அது நான் சொல்வதற்காகவும் நம்ம பெரும்பாலோர் நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக விளங்குகிற வயதில் இருக்கிறவர்கள், நம்முடைய குழந்தைகள் அச்சமில்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன என்றால், அவரவர்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்த தெய்வம் இருக்கிறதோ இல்லையோ நம்புங்கள், அவ்வளவுதான். தெய்வம் இல்லாமல் இருக்கலாம். சமணன் எந்த தெய்வத்தையும் சொன்னதில்லை, புத்தன் எந்த தெய்வத்தையும் சொன்னதில்லை. நீ செய்த காரியம் அந்த பலனை உனக்கு தரும். ஊழ்வினை பயன்படி நீ வாழ்வாய். சந்தனம் சமண சமயம், பௌத்த சமயம், கடவுள் அது இன்னே தெரியும். அது கடவுள் இருக்கிறாரா இல்ல என்ற கேள்விக்கே அவங்க போகவே இல்லை. சைவ சமயம் மற்றவை என்ன செய்தன கேட்டா, அந்த உள்வினை கொண்டு வந்து உயிரோடு சேர்ப்பது தெய்வம், கடவுள் அப்படின்னு கடவுள் அங்க கொண்டு வந்து அங்கதான் வித்தியாசம். சமணத்துக்கு பௌத்தத்துக்கு ஒரு சமயத்துக்கு வித்தியாசம். உள்வினை இல்லை என்றாலும் நண்பு எவர் சார், ஊழ்வினை என்பது ஒன்று இல்லை என்றாலும் நீ நம்புவாயாக. இதைத்தான் கணினி கும்புறதுனா 2500 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னால், யாரும் ஊரை யாவரும் கேளு தீரும் நம்பி நிரந்தரம் ஆகா. பகைக்கு இல்லாமல் வாழ வேண்டுமானால் எனக்கு இந்த தீமை என்ன. அதை ஒரு பாட்டுல சொன்னார், நாய்க்கு தெரியுது நான் கல்லு வந்து உளுந்த உடனே மேலப்பட்ட உடனே இந்த நாய்க்கு என்ன உணர்ச்சி வரணும், இந்த கல்லு தானே எனக்கு வலிய உண்டாக்குச்சுன்னு போய் கல்ல கடிக்கணும். இல்ல கல்ல கடிக்காது, எரிஞ்சவன் நோக்கி பாயும். அந்த பாட்டுல சொல்றான், இது ஊழ்வினால் உனக்கு வந்ததே தவிர நீ நினைப்பது போல் மற்றவனால் உனக்கு வரவில்லை, உன்னால் உனக்கு வந்தது. அஞ்சாமையோடு இருக்க கற்றுக்கொள்ள, அது ஒரு இயல்பான குணம் அல்ல. அஞ்சுவதுதான் இயல்பான குணம். பயம் என்ற ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு உயிருக்கு இயற்கை, அது பாதுகாப்பான குணம் கூட. பயம் இருக்குமானால் நான் ஆபத்தின் பக்கம் போக மாட்டேன். ஆனா அந்த பயம் எல்லை மீறும் போது நான் நடவடிக்கையிலே தவறு செய்ய ஆரம்பிக்கிறேன். பல்கலைக்கழகத்திலே முதல் பாடத்திட்ட குழு
தலைவனாக என்னை பேராசிரியர் மணிசுந்தரம் அவர்கள் நியமித்தார். தமிழ் பாடத்திட்டத்தின் தலைவனாக பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் முதல் பாடத்திட்டம் கொடுத்தார். எனக்கு வந்த உத்தரவு இரண்டு. ஒரு உத்தரவு சென்னையிலிருந்து வந்தது, இன்னொரு டெல்லியிலிருந்து வந்தது. டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு என்னன்னா, சிலப்பதிகாரம் எந்த வகுப்பிலும் போதிக்கப்படக்கூடாது. டெல்லியிலிருந்து வந்தது. இப்ப ஜனாதிபதி பெயர் நான் சொல்ல விரும்பல. யார் ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை சிலப்பதிகாரம் கேவலப்படுத்துகிறது, ஆகவே அந்த சிலப்பதிகாரம் எந்த வகுப்பிலும் பாடமாக இருக்கக்கூடாது. டெல்லியில் இருந்து வருது, அவனுக்கு தமிழ் தெரியாது. இதை இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் பேராசிரியர் மணிசுந்தரம் போக்கப்ப துணைவேந்தர் பாட்டு பாட்டாகி போயிட்டுள்ளோம். கடிதம் வாங்கி படித்த உடனே நான் என்ன பண்ணேன் என்று பதில் எழுதின ஆகியிருக்கல. சிலப்பதியாக பாடமா இருக்கணுங்கிறது எந்தெந்த காரணங்கள் உண்டோ அத்தனையும் எழுதி அவருக்கு ஒப்பி கொடுத்தேன். சொன்ன முதல் வார்த்தை ஷீட் அப்படின்னு வாங்கி அதை படிச்சுட்டு, இவனுக்கெல்லாம் பதில் எழுத வேண்டிய அவசியம் தமிழருக்கு இல்லை அப்படின்னு கிழிச்சு குப்பக்கூடிய போட்டேன். இவனுக்கு தமிழ் தெரியாது, சிலப்பதியாரம் தெரியாது, இவன் குரல் சொல்றான், துணிய பதில் சொல்ல தேவையில்லை, நீங்க பதிலே எழுதப்படுத்து. ஒரு உத்தரவு வருது, பாரதாசன் பாடல்கள் இந்த வரிகளை நீக்க வேண்டும், தமிழ் இயக்கம்ங்கிற நூல்ல இந்த வரிகளை நீக்க வேண்டும். சென்னை நீக்க வேண்டும் சொல்லி அந்த வரிகள் வந்தது, வரிகளை நீக்க வேண்டும் வந்த உடனே பாடத்திட்ட குழு நான் இருக்கேன் தலைவராக இருக்கேன். ஒரு எழுத்த கூட நீக்க முடியாது. ஒரு கவிஞனுடைய கவிதையில ஒரு எழுத்த கூட நான் நீக்க தயாராக இல்லை. வேணா இந்த புத்தகத்தை படிக்க விரும்பலைனாக்க இன்னொரு புத்தகம் இருக்கு, அழகின் சிரிப்பு, அதையும் ரெண்டையும் சேர்த்து வைக்கிறேன், எதை விரும்புறானோ அதை படிச்சுக்கட்டும். ஆனால் கவிஞனுடைய சொல்லுல ஒரு சொல்லுல கூட கை வைக்க இந்த உலகத்துல எவனுக்கும் உரிமை கிடையாது. இந்த காரியம் எனக்கு இதை செய்ததுனால பல விளைவுகள் வரலாம்ன்றதெல்லாம் தெரியும். ஆனால் கவலைப்படலாம், எந்த விளைவும் வரல. என்ன காரணம் என்று கேட்டால் இவருடைய துணிச்சல், தைரியத்தோட நேர்மையாக இருக்கிற, தைரியத்தோட எடுத்து சொல்ற ஆற்றல் ஒவ்வொரு குழந்தைக்கு வர்றதுக்கு நாம வந்து கற்றுக் கொடுக்கணும். நாலேஜ் கனெக்டிவிட்டி என்று சொல்லுகிறோமே, அறிவு அந்த குழந்தையோடு இணைந்து அது வாழ்வாக மலரப்படும். அறிவை குழந்தையோட இணைக்கிற முனைப்பு இன்னைக்கு இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம குழந்தைகள் நிறைய படிக்கணும், எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரியணும்னு அறிவை இணைக்கிற அந்த ஆற்றல் நம்ம கிட்டே இருக்கு. ஆனா அந்த அறிவை இணைச்சிட்டு அந்த அறிவு இணைக்கப்பட்டதால் அவர்கள் நடத்த வேண்டிய வாழ்க்கை அவர்களுக்கு நாம் தரமாட்டோம். இதுபடி நடந்தா ஒருவேளை நம்ம குழந்தை எதிர்காலத்தை வெற்றி இல்லாம போயிடுவாங்க. சின்ன காரியத்துக்கு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய பேத்தி ஒரு தேர்வு எழுதுனா, எழுதுனதுல அவர் தோற்று போயிட்டா, ஃபெயில் ஆகிட்டா, பல்கலைக்கழகத்தில் தோற்று போனோட உடனே ஒன்னு அழுதான். ரீவேல்யூவேஷனுக்கு திரும்பி மறுமதிப்பீட்டுக்கு நீ அப்ளை பண்ணு, நீ சொல்லுன்னு சொன்னேன். மறுமதிப்பீட்டுக்கு போனா 72% மார்க் பண்ணான் மறுமதிப்பீட்டு. அப்போ பல்கலைக்கழக எப்படி திரும்பி வந்தது? இது பல்கலைக்கழகம் செய்கிற தவறு மாத்திரம் இல்ல, அந்த ஆசிரியர் என்ன செய்யப்பட்டார்? இந்த குழந்தை மார்க் கையில வாங்கின உடனே பலகீனமான நெஞ்சுடைய குழந்தையாக தான் தற்கொலை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன? ஹி ஹஸ் நாலேஜ், சந்தேகமே கிடையாது. ஹி இஸ் கிளவர்,
நம்முடைய குழந்தைகளை
ஆண்மனை யோசை பார்க்கிறவர்களுடைய குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்ற உலகோடு இல்லத்திற்கு செல்லுகின்ற உங்கள் அத்தனை பேருக்கு உங்களுடைய இதயம் தெரிந்த நன்றியையும் வணக்கத்தையும் காணிக்கையாக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.